வெல்கம் டு பென்ட்ரி ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல் ஃபார் மென்டல் எபிலிட்டி, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆன வீடியோ தான் இது. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தனி வீடியோ, தனி பிடிஎஃப் இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியா? இது நம்ம 6வதுலேருந்து 10வது வரைக்கும் எவ்வளோ பேஜஸ் இருக்குன்னா 1365 பேஜஸ் இருக்குது. நான் தேவையில்லாதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், லைக் ஜாமெட்ரி அதெல்லாம் நம்ம தேவையில்லை, அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் எவ்வளோ புக்ஸ் இருக்குன்றதையும் நான் கீழே, சாரி, எவ்வளோ பக்கங்கள் இருக்கிறதும் நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு, சரியாங்க? இதை ஆக்சுவலாக வந்து டாபிக் வைஸ் போகிறதான் நல்லது, ஏரியா அண்ட் வால்யூமு, டைமண்ட் ஒர்க்கு, எல்சிஎம்எச்எஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஏரியா அண்ட் வால்யூம் மட்டும் கம்பைல் பண்ணி பிடிஎஃப் கொடுத்துட்டேன். பட் வந்து இது மற்றதெல்லாம் நீங்கள் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணுங்கள், அதான் பெஸ்ட்டு, சரி? அது தனித்தனியாக போனால் அது நிறைய கன்ஃபியூஷன் வரும். நீங்கள் மொத்தமாக கோத்ரூ பண்ணிடுங்க, 10th புக்கு இந்த பக்கத்துலேயும் அந்த பக்கம் வரைக்கும் முடிச்சுருங்க, சரியா? ஏரியா அண்ட் வால்யூம் கன்ஃபியூஷன் இருக்குன்னு சொன்னீங்க, அந்த ஃபார்ம்ல ஆகும்ல, அதனால நான் கம்பைல் பண்ணி கொடுத்துட்டேன், மற்றதெல்லாம் வேணாம், சரியா? நீங்களாக கோத்ரூ பண்ணுங்கள். இது பிரிக்கிறது ரொம்ப ஈஸி தான். எல்சிஎம்எச்எஃப் என்ன, டைமண்ட் ஒர்க் என்ன, ரேஷியோ என்ன, பர்சன்டேஜ் இருக்குது, நீங்களே பிரிச்சிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு அது அதான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு, அதை அப்படி பண்ணிட்டோம். நம்ம பேஜ் நம்பர் 2ல பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், சரியா? சில பேர் நினைப்பீங்க முதல்ல 10th முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 10th பேஜ் நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, 1049, அங்கேருந்து பார்த்துக்க வேண்டியதான், கோத்ரூ பண்ணுங்க, சரியா? இது வந்து நீங்கள் புக் பேக் கொஸ்டின்லாம் நீங்களே சால்வ் பண்ண பாருங்கங்க, அதான் பெஸ்ட்டு, சரியா? அப்போ ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூல் புக்ஸ் உங்களுக்கு தெரியும், இந்த எக்ஸ்பிளைன்டு கிளியர்லி வித் ஷார்ட் ட்ரிக்ஸ் கூட இருக்குது, அது போதும். டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் டைம் வந்து ப்ராப்ளமாக இருக்காது, உங்களுக்கு ஆஸ் என் ஆஃப் டைம் இருக்கும், சரியா? அதனால் 25 கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு அவ்வளோக்கெலாம் ஒன்றும் டைம்லாம் இருக்காது. ஒரு 20 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 5 கொஸ்டின் கிரிட்டிக்கலாக தான் இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் பார்த்துருக்கோம், 22 கொஸ்டினுக்கு மட்டும் குறி வைங்க, 25 வேணாம். ஒரு 3-5 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும், அது வந்து விட்டுருங்க, அதை நோக்கி போகாதீங்க, சரியா? புரியுதா? இதே மாதிரி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸு, யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கூட மெட்டீரியல் அப்லோட் பண்ணிட்டோம், நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கு புரியும், சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.